அனைவருக்கும் வணக்கம் தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம் பல நாடுகளில் கோவிட் புதிய வகை பரவி வரும் நிலையில் சர்வதேச வருகைக்கான புதிய வழிகாட்டுதல்களை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் மற்றும் சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் வெளியிட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி முதல் வழங்கப்பட்ட அனைத்து வழிகாட்டுதல்களும் இனி செல்லாது என்றும் மேலும் இந்த புதிய நிலையான இயக்க முறை பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வெளியிடப்பட்டுள்ள நடைமுறைகள் மற்றும் தனிமைப்படுத்தலுக்கான விவரங்கள் பின்வருமாறு யூகே ஐரோப்பா மற்றும் மிடில் ஈஸ்ட் தவிர்த்து மற்ற நாடுகளிலிருந்து இந்தியா வருபவர்கள் செய்ய வேண்டியவை பயணத்திற்கான திட்டமிடல் அனைத்து பயணிகளும் திட்டமிடப்பட்ட பயணத்திற்கு முன் ஆன்லைன் ஏர் சுவிதா போர்ட்டலில் சுய அறிவிப்பு படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் எதிர்மறை கோவிட் பத்தொன்பது பிசிஆர் அறிக்கையை பதிவேற்றம் செய்ய வேண்டும் பயணத்தை மேற்கொள்வதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்குள் இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு பயணிகளும் அறிக்கையின் நம்பகத்தன்மையை பொறுத்து ஒரு அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையெனில் குற்றவியல் வழக்குகளுக்கு பொறுப்பாவார்கள் மேலும் அவர்கள் ஒரு உறுதிமொழியை போர்ட்டலில் அல்லது சம்பந்தப்பட்ட விமான நிறுவனத்தின் மூலம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திடம் வழங்க வேண்டும் பயணத்தை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதற்கு முன்பு பதினான்கு நாட்களுக்கு வீட்டு தனிமைப்படுத்தல் அல்லது சுய கண்காணிப்புக்கு உட்படுத்தல் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட தகுந்த அரசாங்க அதிகாரத்தின் முடிவுக்கு அவர்கள் கட்டுப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்ட அந்த உறுதிமொழி படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒருவரின் மரணத்தின் காரணமாக இந்தியாவுக்கு பயணிப்பவர்களுக்கு மட்டுமே எதிர்மறையான கோவிட் அறிக்கை இல்லாமல் இந்தியாவுக்கு வருவதற்கான அனுமதி அளிக்கப்படும் இந்த விலக்கை பெற விரும்பும் நபர்கள் விமானம் புறப்படுவதற்கு எழுபத்தி இரண்டு மணி நேரத்திற்கு முன்னதாக ஆன்லைன் போர்ட்டலில் விண்ணப்பிக்க வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் தொடர்பு கொள்வதால் அரசாங்கம் எடுக்கும் முடிவு இறுதியானது போர்னிங்கிற்கு முன் பயணிகள் செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் அல்லது ஏஜென்சிகள் டிக்கெட்டுடன் அவர்களுக்கு வழங்குவார்கள் ஏர் சுவிதா போர்ட்டலில் சுய அறிவிப்பு படிவத்தை பூர்த்தி செய்து எதிர்மறையான ஆர்டிபிசிஆர் சோதனை அறிக்கையை பதிவேற்றிய பயணிகளை மட்டுமே விமானத்திற்குள் செல்ல விமான நிறுவனங்கள் அனுமதிக்கும் விமானத்தில் ஏறும் நேரத்தில் வெப்ப பரிசோதனைக்கு பிறகு அறிகுறியற்ற பயணிகள் மட்டுமே ஏற அனுமதிக்கப்படுவார்கள் அனைத்து பயணிகளும் தங்கள் மொபைல்களில் ஆரோக்கிய செய்து பயன்பாட்டை பதிவிறக்கம் செய்ய அறிவுறுத்தப்படுவார்கள் சுற்றுச்சூழல் சுகாதாரம் மற்றும் கிருமி நீக்கம் போன்ற பொருத்தமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விமான நிலையங்களில் உறுதி செய்யப்படும் ஏறும்போது சமூக இடைவெளியை உறுதி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் உறுதி செய்யப்பட வேண்டும் பயணத்தின் போது கோவிட் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த அறிவிப்பு விமான நிலையங்களிலும் விமானங்களிலும் போக்குவரத்தின் போதும் மேற்கொள்ளப்பட வேண்டும் விமானத்தில் செல்லும் போது முகக்கவசங்கள் அணிவது சுற்றுச்சூழல் சுகாதாரம் சுவாச சுகாதாரம் கை சுகாதாரம் போன்ற தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விமான ஊழியர்கள் பணியாளர்கள் மற்றும் அனைத்து பயணிகளும் கவனிக்க வேண்டும் விமானம் வந்திறங்கியவுடன் அனைவரும் சமூக இடைவெளியை உறுதி செய்ய வேண்டும் விமான நிலையத்தில் உள்ள சுகாதார அதிகாரிகளால் அனைத்து பயணிகளுக்கும் வெப்ப பரிசோதனை மேற்கொள்ளப்படும் ஆன்லைனில் நிரப்பப்பட்ட சுய அறிவிப்பு படிவம் விமான நிலைய சுகாதார ஊழியர்களுக்கு காண்பிக்கப்படும் ஸ்கிரீனிங்கின் போது அறிகுறிகளாக கண்டறியப்பட்ட பயணிகள் உடனடியாக தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதார நெறிமுறையின்படி மருத்துவ வசதிக்கு கொண்டு செல்லப்படுவார்கள் வருகைக்கு முந்தைய ஆர்டிபிசிஆர் சோதனைக்கு விலக்கு அளிக்கப்பட்ட பயணிகள் ஒப்புதல் மற்றும் ஆன்லைன் போர்ட்டலில் முன்கூட்டியே சுட்டிக்காட்டப்பட்டபடி அந்தந்த மாநில கவுண்டர்களிலும் இதை காண்பிப்பார்கள் நியமிக்கப்பட்ட பகுதியில் மாதிரி சேகரிப்பு சேகரிக்கப்பட்ட மாதிரிகள் மற்றும் விமான நிலையத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவதற்கு அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அவர்கள் பதினான்கு நாட்களுக்கு தங்கள் உடல்நிலையை சுய கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் ஏர் சுவிதா போர்ட்டலில் ஆர்டிபிசிஆர் எதிர்மறை சான்றிதழ்களை பதிவேற்றிய மற்ற அனைத்து பயணிகளும் விமான நிலையத்திலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் பதினான்கு நாட்களுக்கு அவர்களின் உடல்நிலையை சுய கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்று அனைத்து பயணிகளுக்கும் தேசிய மற்றும் மாநில அளவிலான கண்காணிப்பு அதிகாரிகளின் விவரமும் அந்தந்த கால் சென்டர் எண்களின் பட்டியலும் வழங்கப்படும் இதனால் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட போது அல்லது சுய கண்காணிப்பின் போது எந்த நேரத்திலும் அறிகுறிகளை உருவாக்கினால் மாநில அல்லது தேசிய அழைப்பு மையங்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை